நிறைய பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை, நீ ஓடிக்கிட்டு இருக்காதான் பிரச்சனை. எப்படி வீட்டுல எத்தனையோ பேர் சும்மா இருக்கிறான், அவனை குறிச்செல்லாம் நிறைய பேருக்கு அக்கறை இல்லை. ஆனா ஓடுற ஜான் ஜபராஜ் பாடினாதான் தப்பு. சும்மா இருக்கிறவன் வீட்டுல உட்காந்துருப்பான், ஆனா ஓடுற உன்னை பார்த்து எல்லாரும் பேசுவான். இனிமேல் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற தீர்க்க தரிசனமான வசனமும் அதுதான். 1 Samuel 14 தான் பேச போறேன். எவனை தன்னுடைய வாழ்க்கையில இருந்து கவனிங்க, யாராவது நான் ஓடிட்டு இருக்கும் போது இதை பாத்துங்க பாருங்க. ஜான் ஜபராஜ் என்னப்பா என்ன சொல்பா, இப்படி ஆடக்கூடாது, போடா கொய்யா. ஜான் ஜபராஜ் என்ன இந்த மாதிரி பாட்டு எழுத கூடாது அப்படியா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த பயங்களுக்கு நம்ம பண்ற ஊழியமே ஒத்துக்கிட மாட்டேன்றாங்க, என்ன பண்ண ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், தம்பிங்க வா, புது ரசத்தை பழைய துருத்தில ஊத்தவே. இப்ப ஊத்துனா என்ன பிரச்சனைனா துருத்தி தான் கிழிஞ்சிரும். செல்வம் ரசம் நல்லாதான் இருக்கும், ஆனா நல்ல வேலை வயசானாலும் இன்னும் புது துருத்தியா இருக்காங்க அம்மா, அதற்காக இஷ்டம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஏற்கனவே கெட்டு போன ஒயின் நிறைய இருக்கு, கெட்ட திராட்சை ரசம் நிறைய இருக்கு, நீ ஊத்திக்கினே இரு, கல்றைக்கு போற வரைக்கும் அதே ஊத்திக்கினு. இங்க பாரு என் செல்லங்கள்லாம் வந்திருக்கு பாரு ஆராதிக்கிறது. நம்ம கான்சர்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அஹாவா அஹாவான்னு ஒரு கான்சர்ட் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, தூத்துக்குடியில கடந்த 10 வருஷமா நடந்த கூட்டத்துல மேக்சிமம் கிரவுட் வந்து 6000. எத்தனை நான் சொல்றது பெரிய பெரிய ஊழியர்களுக்கு, எல்லாருக்கும் தேவ மனிதர்களுக்கு. நம்ம அகாவா நடத்தும் போதுதான் அதுல தூத்துக்குடியில இருக்கிற பாதி சர்ச்சில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, யாரும் அங்க போக கூடாது. எங்க போக கூடாது? நான் எல்லாரையும் கூப்பிட்டு எலுமிச்சம்பளம் முடிஞ்சு சூனிய வைக்கேன். யாரும் அங்க போக கூடாது எனது. சரி, நிறைய பாஸ்டர்ஸ் சவால் இருக்காங்க, நிறைய உள்ள ஊழியம் பண்றவங்கலாம் சவால் போட்டுருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு என் சபையில இருந்து ஒருத்தன் வர மாட்டான். நான் சொன்னேன், நீங்க பழைய துருத்தியாவே இருந்துக்கோங்க, ஆனா நான் புது திராட்சை ரசம். கான்சர்ட் வந்த 2-3 குடும்பங்கள்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. 3வது நாள் பாஸ்டர் மைக் எடுத்து சொன்னாரு, கடந்த 10 வருஷமா தூத்துக்குடியில நடந்த கூட்டத்துல 10,000 பேர் வந்த ஒரே இடம் அதுதான். அதுல 80% வாலிபர்கள். ஒருத்தர் என்கிட்ட கை காமிச்சு, பிரதர் பிரதர் ஒன் போட்டோ அப்படின்னா, எங்கடா ஆந்திரால இருந்து வந்திருக்கன்றான். நான் யோசிச்சேன், கவனிங்க நான் யோசிச்சேன், 80% கூட்டம்னா கிட்டத்தட்ட 8,000 வாலிபர் அன்னைக்கு கிரவுண்ட்ல உட்கார்ந்திருக்காங்க. இப்போ கவனிங்க, இப்போ செத்து போன 1,000 சொல்றதை கேட்கவா, இல்ல உயிரோட இருக்கிற 8,000 ஓடுறதா? என்ன நிறைய பேர் சொன்னாங்க, அந்த உங்க கான்செப்டுக்கு கூட்டம் வருமா வராதான்னு தெரியல. நான் உடனே அல்லியா அல்லி, நான் மனிதனை நம்புகிறவன் அல்ல. ஓடி வச்சலாம் சொன்னாரு. நல்லா கவனிங்க, நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனிங்க. வேதத்தை நம்ம சரியா படிக்கிறதும் இல்ல, பிராக்டிஸ் பண்றது இல்ல. இப்ப பாட்டுக்காரன் செல்லமேனு உன் பிள்ளைய கூப்பிட்டு காக்குறான், செல்லம் செல்லம் சி வீட்டுல இருக்காவா அப்படி சொல்லியிருந்தா அவன் செல்லம் செல்லம் சொல்லுவானா? செல்லம் வீட்டுல இருக்காப்பா, உடனே சொல்லுவான் 33 வயசுல எல்லாரையும் பார்த்து பிள்ளைங்கன்னு சொல்லலாம், நீ பிள்ளைங்கள்னு சொல்லுப்பா, நான் ஒத்துக்கிறேன். நீ பெத்திருந்தா ஆவிக்குரிய மேல பெத்திருந்தா, நல்லா கவனிங்க, சொல்லும் சொல்லும் அப்படின்னு நமக்கும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க வந்து செல்லம் செல்லம்ங்கிறதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவ பயம் சுத்தமா போச்சுது. வாசிக்கலாம் வாசிக்கலாம் லேவியராகமம் 19வது அதிகாரம்
லேவிய ராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். Leviticus நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து, முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி, உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். நல்ல கவனிங்க. அப்போ பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது, வயதானவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பயம். எல்லாரும் சொல்லுங்க, பின்னால் உள்ளவங்க சொல்லுங்க பாக்கலாம், பயம். அதனால தான் பாத்தாவிது ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டுக்காரனை பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம், அங்க என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான், 11வது வசனம், பிள்ளைகளே, பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹலோ. அப்ப பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னது? எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீ அங்க செல்லும் அப்படின்னு அதுக்கு கர்த்தருடைய பயம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதா? ஹலோ. ஓ வாயிலையா, அவன் இவன், வயசு 30 வரல, அவன் இவன், நாக்க வெட்டிடுவேன், வெண்ண கொய்யா, எங்கடா படிச்ச, எங்க படிச்ச, ஏ தம்பி, ஆண்டவர் உன்னை தம்பின்னு கூப்பிட்டான்னு சொன்னியே, உன்னை தம்பின்னு கூப்பிட்டார், தம்பி வாடா அப்படின்னு சொன்னான்னு சொன்னிய, ஆண்டவர் உன்னை தம்பின்னு கூப்பிட்டாருன்னா ரத்தத்தினால வாங்கினான்னு சொல்றதுக்கு தான் சொல்றாரு. செல்லன்னு கூப்பிடுறது கூடாதுங்க எவனாவது. இனிமே தமிழ்நாட்டில இருந்து இந்த செல்லாங்கிற வார்த்தை கேட்டு நான் உங்ககிட்டதான் கணக்கு கேட்பேன், உங்ககிட்டதான் கணக்கேன். அங்கிருந்து நாங்க 847 உள்ள ஆட்கள் சனிக்கிழமை கொண்டு வரேன், அந்த ஆளுங்களை தான் கொண்டு வந்து என்ன உறவு தெரியாம இருக்கிறப்பா. ஏனென்றால் தேவனுக்கு பயப்படு. பிள்ளைகளே வாருங்க, உங்களுக்கு கர்த்தருடைய பயத்தை சொல்லிக் கொடுப்பான். கர்த்தருக்கு முன்னதாக பயப்படுகிறது எப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் யா தாவீது, பாட்டுக்கார தாவீது. எல்லாரும் காட்டிலும் அதிக பாட்டு பாடினவன் மாத்திரமல்ல அவன். 23 சங்கீதத்தில் உலகத்தில் எத்தனை பாட்டு உண்டாயிருக்கு தெரியுமா? 2 மில்லியன். 23 சங்கீதத்தை வச்சே பாட்டு பாடினவங்க 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் பாட்டு, பாட்டு இல்ல 20 லட்சம் பாட்டு. அந்த பாட்டுக்காரர் சொல்றாரு, வாங்கப்பா உங்களுக்கு பிள்ளைங்களே நான் பயப்படுற பயத்தை சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்றாரு. பயப்படுற பயம் என்ன இருக்குது அவருக்கு தெரியும், நரைத்தவனுக்கு முன்னாதாக. ஆமென். வெண்ண கொய்யா டேஷா கழுதா கற்பூர வாசனை. அருமையான தேவஜனமே, தமிழ்நாடு கெட்டு போயிருதையா? கெட்டு போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உருவாக்காத எந்த ஆராதனையும் கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அது நம்புறவங்க மாதிரி ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே அது நடக்காதபடி காத்துக்கொள்வீராக, நடக்காதபடி காத்துக்கொள்வீராக, நடக்காதபடி காத்துக்கொள்வீராக.